தோல்விகள், தொடர்ந்த தொல்லைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் மிகுந்து மனவியாகுலம் அடைகின்ற போது தேவன் ஏன் சும்மா இருக்கிறார்? அவர் ஏன் மந்தாட்டை கேட்காமல் இருக்கிறார்? அவர் ஏன் எனக்கு இறங்கியதையும் செய்யாமல் இருக்கிறார் என்பது போன்ற கேள்விகள் தாவீதை போல நமக்குள் ஏற்படுவது இயற்கையானது. சோர்ந்து போன மனநிலையில் வருத்த உணர்வுகளை வெளிப்படுத்தி எலியாவைப் போலவும் யோபுவைப் போலவும் எரேமியாவைப் போலவும் புலம்புவது எந்த நீதிமான்ற வாழ்க்கையிலும் இயல்பான விஷயங்கள்தான். ஆனால் புலம்பி தீர்ப்பது என்பது வேறு, உள்ளத்தின் உணர்வுகளை கொட்டி தீர்ப்பது என்பது வேறு. தேவன் மேல் வருத்தமான மனநிலையோடும் கோபமான உணர்வோடும் அவர் மேல் அதிருப்தியாயிருப்பது என்பது வேறு. ஒருவர் எதிர்பார்த்தபடி கர்த்தர் செய்யாமல் அவருக்கு வேதனைகளை அனுமதிக்கும் போது கர்த்தரை குறித்த அதிருப்தியான வார்த்தைகளை கூறி சலித்து கொள்வதின் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வேறொன்றுமில்லை, அவரோடு கர்த்தர் ஏற்கனவே இல்லை. ஒரு பெண்மணி பாஸ்டர் ஒருவரிடம், "பாஸ்டர், கர்த்தர் என்னை திரும்ப திரும்ப பல கஷ்டங்களை காண செய்து விட்டார். நான் எவ்வளவோ விசுவாசித்து ஜெபித்தேன், அவர் பேசாமல் இருந்து விட்டார். எனவே சில வாரங்கள் என்னால் ஜெபிக்கவோ துதிக்கவோ பைபிள் படிக்கவோ முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன?" என்று கேட்டார். அதற்கு அந்த பாஸ்டர், "கர்த்தரோடு உங்களுக்கு இன்னும் ஐக்கியம் ஏற்படவில்லை. உங்களோடு கர்த்தர் இல்லை என்பதுதான் இந்த விரக்திகளுக்கு காரணம்" என்றார். நாம் ஜெபிப்பதும் விசுவாசிப்பதும் ஆராதிப்பதும் பைபிள் படிப்பதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு போதிய சான்றுகள் அல்ல. அவை நாம ஏற்படுத்தி கொண்ட பக்தி செயல்களாக இருக்க முடியும். துன்பங்கள், நெருக்கடிகள் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடாமல் அவரை நோக்கியே ஓடும்படியான ஒரு உணர்வு ஏற்பட்டால் அதுதான் தேவன் ஒருவரோடு இருப்பதின் அடையாளம். ஏனென்றால் தேவ உறவிலும் ஐக்கியத்திலும் இருப்பவன் அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் அதிகமாக அனுபவித்திருப்பான். அந்த அனுபவத்தை பெற்றவன் துன்ப வேளையில் யோபுவைப் போல புலம்பி தீர்ப்பானே என்றி இஸ்ரவேல் ஜனங்கள் கானகத்தில் முறுமுறுத்தது போல முறுமுறுக்க மாட்டார்கள். தேவ ஐக்கியத்தில் இல்லாமையே வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது நம்மை முறுமுறுக்க வைக்கின்றது. அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்களை விட்டு நம்மை விலகவும் ஏவுகின்றது. கர்த்தருடைய ஐக்கியத்தை கண்டவர்கள் துன்ப வேளையிலும் யோசேப்பை போல மனரம்யமாகவே இருப்பார்கள். சிந்தனைக்கு, இறைவன் கை கொடுக்கின்றவர் என்ற உண்மை மனிதர்கள் கைவிடும் போதுதான் நன்றாக விளங்கும். இறைவன் கை கொடுக்கின்றவர் என்ற உண்மை மனிதர்கள் கைவிடும் போதுதான் நன்றாக விளங்கும்.